வல்லாரை கீரை. எந்த வகையான கீரைகளும் உடல் நலத்திற்கு நன்மைகளை தருபவைத்தான். இதில் பல கீரைகள் மருத்துவ மூலிகையாகவும் பயன்படுகின்றன. அப்படி பலராலும் விரும்பி உண்ணப்படும் ஒரு கீரையாக வல்லாரை கீரை இருக்கிறது. வயல் வரப்புகளிலும் தானாக வளர்ந்து கிடப்பதை காணலாம். நீர் பிடிப்புள்ள இடங்களில் இது கொடியாக படர்ந்து கிடக்கும். இக்கீரையில் இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, உயிர் சத்து ஏ, உயிர் சத்து சி மற்றும் தாது உப்புக்கள் ஏராளமாக அடங்கியுள்ளன. ஆகவே இந்த கீரையில் வைட்டமின்களும் தாது உப்புகளும் அதிக அளவில் உள்ளன. மூளை நன்கு செயல்பட தேவையான ஊட்டச்சத்துக்களை தகுந்த முறையில் பெற்றிருக்கிறது. பொதுவாக இது உணவாக பயன்படுத்துவதை விட மருந்தாக பயன்படுத்துவதுதான் அதிகம். இப்போது இந்த வல்லாரை கீரையின் மகத்துவங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். வல்லாரை கீரை என்றாலே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது இக்கீரையை சாப்பிடுவதால் கிடைக்கும் ஞாபக சக்தி பற்றியதாகும். வல்லாரை கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தி அதிகரிப்பதுடன் மூளை நரம்புகள் வலுப்பெறும். குறிப்பாக வளரும் பருவத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு வாரம் ஒருமுறை வல்லாரை கீரையை பக்குவம் செய்து சாப்பிட கொடுப்பதால் அவர்களின் மூளை செல்களின் வளர்ச்சி தூண்டப்பெற்று ஞாபக சக்தி மற்றும் சிந்தனை திறனை அதிகம் வளர்க்கிறது. வல்லாரை கீரை, சின்ன வெங்காயம், பூண்டு மற்றும் மிளகு சேர்த்து சட்னியாக்கி தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டால் மூளை சோர்வு நீங்கி ஞாபக சக்தி அதிகரிக்கும். வல்லாரை ஒரு சிறந்த சித்தோ மருத்துவ மூலிகையாகும். முற்றிய வல்லாரை இலையை நிழலில் உலர்த்தி இடித்து சூரணம் செய்து இதில் காலை மாலை 5 கிராம் அளவு சாப்பிட்டு வந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவடையும். இந்த சூரணத்தை 1 வருடம் சாப்பிட்டு வந்தால் தலைமுடியில் ஏற்படும் நரைகள் மறையும். குளிர்காலங்களில் பலருக்கும் நெஞ்சில் சளி சேர்ந்து இருமல், சுவாச கோளாறுகள் போன்றவை ஏற்படுகின்றன. இப்பிரச்சனையை போக்க வல்லாரை கீரையோடு தூதுவிலை இலைகளை சம அளவில் எடுத்து பிழிந்த சாற்றை 5 மில்லி அளவில் தினமும் சாப்பிட்டு வர சயரோகம், இருமல், சளி போன்ற சுவாச நோய்கள் முற்றிலும் குணமாகும். சாக்கடையிலிருந்து உற்பத்தியாகும் ஒரு வகை கொசு கடிப்பதால் யானைக்கால் நோய் ஏற்படுகிறது. இந்த நோய்க்கு ஆங்கில வழி மருத்துவம் செய்து கொள்ளும் அதே நேரத்தில் வல்லாரை கீரையின் இலைச்சாறு தினந்தோறும் 5 மில்லி காலை மற்றும் மாலை அருந்தி வந்தால் யானைக்கால் வியாதி மற்றும் அந்நோய் பாதிப்பால் ஏற்படும் விரைவாதம் நோயும் நீங்கும். பலருக்கு உடல் அதிக வெப்பம் அடைவதால் கட்டிகள் மற்றும் புண்கள் ஏற்படுகின்றன. மற்ற சிலருக்கு அடிபடுவதாலும் இரத்த காயங்கள் ஏற்பட்டு புண்கள் உண்டாகி மிகுந்த வலியை ஏற்படுத்துகின்றன. வல்லாரை கீரையின் இலைகளை ஆமணக்கெண்ணெயில் வதக்கி புண்கள் கட்டிகள் மேலே பற்றிடுவதால் அவை சீக்கிரம் மாறும். உடலின் நோய் எதிர்ப்பு திறன் வலுவிழக்கும் போது பல வகையான ஜுரங்கள், காய்ச்சல் போன்றவை நமக்கு ஏற்படுகின்றன. வல்லாரை கீரையோடு உத்தாமணி மற்றும் மிளகு சமன் கூட்டி அரைத்து குண்டுமணி அளவு மாத்திரை செய்து காலை மாலை 1 மாத்திரை வெந்நீரில் கலந்து பருகி வந்தால் அனைத்து வகையான காய்ச்சலும் தீரும். கோடை காலங்களில் பலருக்கும் ஏற்படும் பிரச்சினைதான் நீர் சுருக்கு அல்லது நீர் எரிச்சல். தண்ணீரை சரியான அளவில் குடிப்பவர்களுக்கு பெரும்பாலும் இப்பிரச்சனை ஏற்படுவதில்லை. இத்தகைய நீர் சுருக்கு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வல்லாரை மற்றும் கீழாநெல்லி சம அளவு எடுத்து அரைத்து சுண்டக்காய் அளவு காலை வேளையில் மட்டும் தயிரில் கொள்ள நீர் எரிச்சல் தீரும். மூளை சுறுசுறுப்பாக இயங்கினால் அனைத்து செயல்களையும் சிறப்பாக செய்ய முடியும். அதுபோல் சிலருக்கு தொண்டை கட்டு, குரல் வளம் குறைவு போன்றவை இருக்கின்றன. இவை அனைத்தும் தீர வல்லாரை சாற்றில் 7 முறை ஊற வைத்து உலர்த்திய திப்புளியை சாப்பிடுவதால் மூளை சுறுசுறுப்பாக இயங்கவும் தொண்டை கரகரப்பும் நீங்கும். இக்கீரையுடன் சமளவு கீழாநெல்லியை அரைத்து அதன் விழுதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் சிறுநீர் எரிச்சல் குறையும். மாதவிடாய் என்பது பெண்களுக்கு ஏற்படும் ஒரு இயற்கை நிகழ்வு. ஆனால் பல பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் உதரத்தடை ஏற்படுதல், மாதவிளக்கு தள்ளி போவதால் இடுப்பு அடிவயிறு வலி ஏற்படுகிறது. இதற்கு வல்லாரை கீரையோடு உத்தாமணி இலையை சமளவில் அரைத்து 20 முதல் 30 கிராம் அளவு காலை மாலை 4 நாட்கள் சாப்பிட குணமாகும். குஷ்டரோகம் அல்லது தொழுநோய் எனப்படும் கொடுமையான வியாதியை போக்க
வல்லாரை உதவுகிறது. வல்லாரையை நிழலில் உலர்த்தி சூர்ணம் செய்து கொள்ளவும். பரங்கி சக்கையையும் இதேபோல் சூர்ணம் செய்து இரண்டையும் சம அளவில் சேர்த்து 5 முதல் 10 கிராம் காலை மாலை பசும் வெண்ணெயில் சாப்பிட வேண்டும். நோய்க்கேற்ப 6 முதல் 12 மாதம் சாப்பிட வேண்டும். மோர் பாலில்தான் உணவு சாப்பிட வேண்டும். புளி காரம் இனிப்பு கூடாது. புலால் புகை மது போன்றவற்றை தவிர்த்து பத்தியமிருந்து வந்தால் குஷ்டம் சீக்கிரத்தில் குணமாகிவிடும். வல்லாரைக்கீரை, துளசி, மிளகு மற்றும் சீரகம் சம அளவு எடுத்து மைய அரைத்து மிளகு அளவிற்கு உருட்டி அதை நிழலில் காய வைத்து எடுத்து கொள்ள வேண்டும். இருமல், சளி, நீர்க்கடுப்பு, தோலில் அரிப்பு போன்றவற்றிற்கு இதை மருந்தாக உபயோகப்படுத்தலாம். இக்கீரையை நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தைலமாக தலையில் தேய்த்து வந்தால் உடல் உஷ்ணம் மற்றும் உடல் எரிச்சல் குறையும். மேலும் வல்லாரை கீரையை சம அளவு வெந்தயத்துடன் சேர்த்து சிறிதளவு ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் 10 கிராம் சாப்பிட்டால் உடல் சூடு, கண்ணெரிச்சல் மற்றும் தலைவலி குறையும். பல்லீறுகளை வலுப்படுத்தும். பல் சம்பந்தமான நோய்கள் மற்றும் சொறி, சிரங்கு, படை போன்ற தோல் நோய்களை குணமாக்கும். வல்லாரை கீரையை கொண்டு பல் துளக்கினால் பற்களில் படிந்துள்ள மஞ்சள் தன்மை நீங்கும். அஜீர்ண கோளாறுகளை நீக்கும். மங்களான பார்வையை சரி செய்யும். பால்வினை நோய்கள், வெண்குஷ்டம் போன்ற நோய்களுக்கு வல்லாரை சிறந்த மருந்தாகும். பிரசவத்திற்கு பின் தாயின் உடல்நிலை தேறுவதற்கு வல்லாரை இலைகளை இடித்து சாரெடுத்து பனக்கற்கண்டோடு சேர்த்து கொடுக்கலாம். வல்லாரை இலையை வாயில் போட்டு மென்று விழுங்கினால் குடல் புண், குடல் நோய், வாய்ப்புண், வாய் நாற்றம் ஆகியவை நீங்கும். வல்லாரை கீரை பொதுவாக இருதய பழத்துக்கும் தாது விரித்துக்கும் உதவுகின்றது. வல்லாரை இலையை உலர்த்தி நன்கு பொடித்து பாலில் கலந்து தினமும் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் குடித்தால் வயிற்றிலுள்ள பூச்சிகள் அழிந்து போகும். வல்லாரை இரத்த சோகையை போக்கி இரத்தத்தில் ஹெமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். வல்லாரையை வளர்ப்பது மிகவும் எளிதானது. வேருடன் உள்ள ஒரு வல்லாரை கொத்தை நம் வீட்டு தோட்டத்தில் அல்லது தொட்டியில் நட்டால் சில தினங்களில் படர்ந்து வளரத் தொடங்கும். வல்லாரை கீரையை நன்கு சுத்தம் செய்து சாதாரணமாக கீரை சாம்பார் செய்யும் முறையில் சாம்பார் செய்து வாரம் 2 முறைகள் சாப்பிட நரம்புகள் பலமடையும். வல்லாரை இலைச்சாற்றை பிழிந்து சம அளவு நெய் சேர்த்து பாதிக்கப்பட்ட இடத்தில் பூசி வர அடிப்பட்ட காயம், கொப்புளங்கள் குணமாகும். தலைமுடி அடர்த்தியாக வளர வல்லாரை சாறு 1 பங்கு, சுத்தமான நல்லெண்ணெய் 1 பங்கு இரண்டையும் ஒன்றாக கலந்து பக்குவமாக காய்ச்சி நீர் சுண்டிய பின்னர் இறக்கி வைத்து ஆறிய பின்னர் வடிகட்டி கண்ணாடி பாட்டிலில் பத்திரப்படுத்த வேண்டும். இதனை கூந்தல் தைலமாக தினமும் தலையில் தடவி வர வேண்டும். தொழுநோய்க்கு மருந்து: 1 பிடி வல்லாரை முழுத்தாவரம் அல்லது இலைகளை 1/2 லிட்டர் நீரில் கொதிக்க வைத்து 100 மில்லியாக சுண்டக்காய்ச்சி அதில் வேலைக்கு 50 மில்லி அளவு உள்ளுக்குள் சாப்பிட வேண்டும். 1 நாளைக்கு 2 முறைகள் இவ்வாறு சாப்பிடலாம். 2 மாதங்கள் வரை சிகிச்சையை தொடரலாம். தாவரத்தில் உள்ள ஆசியாட்டிகோசைடு எனப்படும் செயல்படுத்தும் மருந்து பொருள் தொழுநோயை குணப்படுத்துவதற்கு காரணமாக உள்ளது. இவை தோல், முடி, நகங்களின் வளர்ச்சியை தூண்டுவது ஆய்வுகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதிகாலையில் 4 வல்லாரை இலைகளை பறித்து நன்றாக மென்று தின்று அடுத்த 4 மணி நேரத்திற்கு எதுவும் சாப்பிடாமல் இருந்தால் எந்தவிதமான அச்சம், பயம் போன்ற பல வகையான மனநோய்களும் விலகும். தினமும் 4 வல்லாரை இலையுடன் 2 பாதாம் பருப்பு சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் உடல் வலிமை பெறும். இனிமையான குரல் உண்டாகும். வல்லாரை இலை 4, அக்ரூட்டு பருப்பு 1, பாதாம் பருப்பு 1, ஏலக்காய் 3, மிளகு 3 ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து அரைத்து கொஞ்சம் கற்கண்டோடு அதிகாலையில் சாப்பிட்டு வந்தால் கடுமையான இதய நோய்கள் குணமாகும். வல்லாரைச்சாறு 15 மில்லி, கீழாநெல்லி இலைச்சாறு 15 மில்லி, பசும்பால் 100 மில்லி ஆகியவற்றை ஒன்றாக கலந்து அதிகாலையில் சாப்பிட்டு வந்தால் முற்றிய மஞ்சள் காமாலை கூட குணமாகும். வல்லாரை சாறில் திப்பிலியை ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் காலை மாலை 2 வேளையும் 1 கிராம் அளவுக்கு தேனில் கலந்து சாப்பிட்டால்
சளி, கபம், இருமல் போன்றவை விலகும். வல்லாரை சாறில் பெரும் சீரகத்தை ஊற வைத்து எடுத்து பொடியாக்கி தினமும் 2 கிராம் அளவுக்கு சாப்பிட்டால் மாதவிளக்கு கோளாறுகள் சரியாகும். வல்லாரை வாழ்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.